வெரி ஹாப்பி டு வெல்கம் பரகத் கிச்சன். பரகத் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சன் டிப்ஸ். கூட்டு பொரியல் செய்யும் பொழுது தேங்காய் இல்லைன்னா கவலையே வேண்டாம். காய்கறி வேகும்போதே கொஞ்சம் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறி எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் பாலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு நல்லா கலந்து கரைச்சி அதில் ஊற்றுனீங்கன்னா தேங்காய் போட்ட டேஸ்ட் கிடைக்கும். தோசைக்கு மாவு அரைக்கும் பொழுது மெலிசாவும் மொறுமொறுப்பாகவும் வரணும்னா தோசை மாவு அரைக்கும்போது அது கூட ஒரு கப் அவலோட கெட்டி தயிரில் ஊற வச்சு அதை சேர்த்து அரைச்சிங்கன்னா தோசை நல்லா வரும். சாம்பாருக்கு போட காய் இல்லாட்டி பருப்போடு சேர்த்து வேர்க்கடலையும் வேக வச்சு எடுத்து சாம்பாரில் சேர்த்திங்கன்னா காய் இல்லாத குறையே இல்லாமல் சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்கும். வெண்டைக்காய் வதக்கும்போது கொஞ்சம் தயிர் சேர்த்து வதக்குனீங்கன்னா பிசுபிசுன்னு இருக்காது, வெண்டைக்காய் பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் பொரியல் செய்யும் பொழுது கத்திரிக்காயோட கலர் மாறாமல் இருக்கணும்னா கத்திரிக்காய் பொரியல் செய்யும் பொழுதே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுங்கள், நிறம் மாறாமல் அதே கலரில் இருக்கும். பச்சை மிளகாய் ஒரு மாதத்துக்கு மேலே கெடாமல் இருக்கணும்னா பச்சை மிளகாயுடைய காம்பை நீக்கிட்டு பேப்பர் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் பச்சை மிளகாய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உப்புமா கூடுதல் சுவையில் இருக்கணுமா? அப்போ உப்புமா தாளித்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிங்கன்னா உப்புமாவும் மணமாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் பரகத் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.